Okay. Thank you.
ಮರದನವದನ ಜಯ ಕರಧರನಾಥರಕ್ಷನ ವಿಧಿಕರಣ ಮುಖಜನ ಚರ ಅಲನಿಧತ ಪದ ಭವನ ಚ ಮದ ಜಗಜಬಲ ಕ್ಷಣರಥ ಬೋಧಕಲ್ಪಂ ಬೋಧಕಲ್ಪಂ ಸುಮಶರವಧನ ವತನ ಸದನ ಕರುಣಾಕರ ಶರವಣ ಭವಂ ಶರವಣ ಭವಂ ಶಂಕರ ಪ್ರಿಯ ಶಂಕ ಶಿವ ತುಂಗ ಮಂಗಳ ವಿಗ್ರಹ ಡಿಂಗುಡಿ ಗುಗು ತಾಳದ ದುಮಿ ಕುಂಜಿತ ಸ್ವಯ ನೃತಗ ಪಂಕಜ ಪ್ರಿಯ ಪರಮ ಕಾರಣ ಕಾರಣಾದಿ ಚದುರ್ಮುಖಂ ಇಂದು ವಕ್ತ್ರ ಗಣ್ಯವರ್ಣ ಸರ್ವರೂಪ ಪಿತಾಮಗಂ ವೇರಿ ಮತ್ತಳ ಮುರವ ಚಲ್ಲರಿ ಸಂಗಗಾಗಗಳ ಧ್ವನಿಂ ಕೀಧನ ತರಂ ಕೀಧನ ತರಂ ಗಣ್ಯರೂಪಥಂ ಪಾಡಿತಾಳ ವಿಧಿಸ್ಮೃತಂ ಪಾಡಿತಾಳ ವಿಧಿಸ್ಮೃತಂ ಪಾಡಿತಾಳ ವಿಧಿಸ್ಮೃತಂ Thank you.
ಶಿವಶಕ್ತಿಯುಕ್ತೊ ಯದಿ ಭವತಿ ಶಕ್ತ ಪ್ರಭವಿಧುಂ ನಶೇ ದೇವಂ ದೇವೋ ನಕಲ ಕುಶಲ ಸ್ಪಂತಿ ತುಮಪಿ ಮಂಗಯ ಕರಸಿ ವಳವ ಕುಂಪಾವಿ ವರಿವಳ ಕೈ ಮಡ ಮಾಡಿ Thank you.
ವಿದ್ಯೇಶ್ವರ
சரஸ்வதி வீணை வாங்கி கொடுத்துருக்கார். அவன் வீணையின் பேர் கச்சபி. சரஸ்வதி வாசிக்கின்ற வீணையின் பேர் கச்சபி. அந்த வீணையை வாங்கி கொண்டிருக்கிறார். பராசக்தி அந்த வீணை வாசிக்கின்ற அழகை கீதத்தை இதத்தை ரசிச்சு கொண்டிருக்கிறார். உச்சகட்டமா சரஸ்வதி ஒரு ஒரு பிருகான்னு சொல்றது அந்த வீணைய ஒரு அசைவு ஒரு சங்கதி பிடிச்சு அசைத்த பராசக்தி சபாச சபாஸ் உடனே சரஸ்வதி வீணையை வச்சிருக்காரு. ஏன் தாய வச்ச பராசக்தி கேட்கிறார். இல்ல நீங்க சபாஸ் சொன்னீங்க இல்லையோ அந்த சபாஸ் இந்த சப பிடிச்ச இடம் எந்த ஒரு சூழ்நிலையும் பிடிக்கலாம். அப்படி பிடிச்சீங்களா அந்த எந்த சுரத்தையும் மடக்கால் அதை விட நான் பிடிக்கிற சாவை விட நீங்க உச்சமா பிடிச்சீங்க ஒரு சார். நான் பிடிக்கிற சாவை விட அந்த சாவுக்கே அர்த்தம் சொல்றாங்க சரஸ்வதி. அதான் பராசக்தி பிடிச்ச அந்த சபாஸ் இருக்கையோ சபாஸ் இருக்கையோ அந்த சாவே சரஸ்வதிக்கு பெரிய சங்கீதமாக தெரிகிறது. கணக்க சொல்லவும் இல்லை பராசக்தி சரஸ்வதியும் அலட்டி கொண்டது. எல்லாம் கொஞ்சமாகத்தான் கலைப்பார்கள் அர்த்தத்தை புரிந்து கொண்டு கலைப்பார்கள். ஒரு நரி வேகமாக புலி துரத்த ஓடியது. புலி துரத்த ஓடியது பாஞ்சு பாஞ்சு ஓடி ஒரு சின்ன குழியில போய் ஆகுது. ஒரு நரி மட்டும் உள்ளுக்கு போகலாம் ஆனா திரும்பியா சின்ன குட்டை. புலி வந்து வெளியில பார்த்து கொண்டிருக்குது. இருக்க போரணி வெளியில வரக்காரர்கள் அப்ப பார்க்கணும் பார்த்திருக்கு. அப்படியே லைட்டா படக்கடாலும் திரும்பி பார்க்குது நரி வெளியில புலி வெளியில போகிறார். எவ்வளவு நேரத்துக்கு தான் இருக்கிறது புலியும் போன பாடு இல்லை. கொஞ்ச நேரத்தில் அந்த நரிக்கு டல் அடிக்க தொடங்கி எவ்வளவு நேரத்தான் நிற்குது இருக்கிறது. அதுவும் அந்த நரி சாதாரண நரி இல்லை ரொடா 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 அலட்டல நரி. எந்த நேரம் அலட்டி கொண்டே இருக்கு. பேசி பழகின நரி சும்மா இருக்க முடியல. நானே எனக்குள்ள பேசுவோம் நினைச்சிட்டு தன் ஒவ்வொரு அங்கத்தோடையும் பேசிச்சு. ஒவ்வொரு அங்கத்தோடையும் காலை பார்த்து பேசிச்சு. கால் எனக்கு நீ எந்த வகையிலே உதவி செய்வாய் இந்த ஆபத்து கட்டத்தில் எந்த வகையிலே உதவி செய்வாய். நரிந்த கால் சொல்லிச்சு நரிந்த கால் சொல்லிச்சு என்ன எப்படி சொல்லிவிட்டேன் இவ்வளவு நேரம் விளக்க விளக்க ஓடி என்றது நான் தானே. நான் பாஞ்சு பாஞ்சு வளர கரையேண்டா புலி குடிச்சிருக்கும் அடிச்சிருக்கும். இவ்வளவு நேரம் இந்த தூக்கி சுமந்து வந்த என்ன மறந்து எனக்கு எந்த வகையில உதவ வேண்டும் இருக்கிறீ. சரி சரி நல்லிக்கிறாங்க என்ன காப்பாத்தி என்னை தூக்கி கொண்டு ஓடி வந்தார். வாயை பார்த்து நரி கேட்டுதான் காலம் முடிஞ்சது. இப்ப வாய் நீ எந்த வகையில எனக்கு உதவி செய்தாய். அதுக்கு வாய் சொல்லிச்சான் நாக்க தொங்க போட்டு கொண்டு ஓடியது நான் தானே. நாக்க தொங்க போட்டு கொண்டு ஓடியதான் மூச்சு தம் கட்டி ஓட முடிஞ்சது. ஆகவே மூச்சை உசுக்கு எடுத்து அதுக்குரிய இயவை செய்து தந்தவன் ஞான். ஆகவே நீ என்னை பாராட்ட வேண்டும் ரொம்ப பேசு பேசு. இப்படி ஒவ்வொரு அங்கத்தோட பேசிக்கொண்டு வர்றது கடைசியா வாழை பார்த்து கேட்டுச்சான் வா நெறிய வா வாழை பார்த்து கேட்டுச்சான் நீ என்ன கேட்டு உதவி செய்த வான்னு சொல்லிச்சு. நான் என்னத்தை செய்யறது பின்னுக்கு இருந்து நீங்க போறதுக்கு எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் வேகமா ஓடினீங்க நானும் பின்னால உங்களுக்கு பின்னால வந்தேன். அப்ப இந்த காலும் வாயின்னு சொல்லிச்சு நான் உதவி செய்து
சொல்றது ரொம்ப ரொம்ப சரி. இவன் எனக்கு எந்த வகையிலும் உதவியில்லை. ஆகவே இவனை நான் இப்ப புலிட்ட குடிச்சு குடிக்கிறாங்கட்டு வாழ வழியில் ஒரு குடி ஒரு விடுதலை. எங்களுக்கு பழக்க தோஷத்திலே நாங்கள் லொடாண்டு கலைப்போம் அல்லவா. சரஸ்வதியின் ஹிருதை கொஞ்சமும் இல்லாமல் ஏதோ ஒரு கட்டத்தில் புலி எங்களை வாழ பிடிக்கிற மாதிரி பிரச்சனைகளை கொண்டு போய் கூட மறந்து விடாதீர்கள். எப்பொழுதும் மிக தெளிவோடு இருக்க வேண்டும். சரஸ்வதியின் தூய ஆடை போல பேச்சிலே பிரச்சனை எங்கு ஆரம்பிக்கும் சொன்னால் பேச்சில் தான் ஆரம்பிக்கும். பேச்சில தான் ஆரம்பிக்கும். வீட்டிலையும் சரி நாட்டிலையும் சரி. வீட்டிலையும் அம்மா ஒன்று சொல்லிட்டா அப்பா ரெண்டாவது சொல்லுவார். அப்பா சொல்லிட்டாருன்றதுக்கு அம்மா தொடங்குவார். கடைசியா குட்டி போய் கோட்டில போயிட்டு கேசுகள் கணக்கு பேச்சுவார்த்தை முடியாம கோட்டிலையும் அங்கேயும் ரெண்டு வாக்கையும் காசு வாங்கி போட்டு இங்கே பண்ணுவேன் அங்காவது பண்ணுவேன் ரெண்டு வருஷம் போகும் முடிஞ்சதால எங்க காசு முடிஞ்சதுதான் மிச்சம். மிக நிதானம் வேண்டும் பேச்சு. அதுதான் பேச்சு என்ன சரஸ்வதி என்று சொல்லின் அர்த்தம் என்ன தெரியுமா? தெளிந்த தூய்மையான வியாபகமான நீர் வியாபகம் எங்கும் நிறைந்திருப்பது எங்கும் தூய்மையாக இருப்பது. ஆகவே அந்த தூய்மையாக இருக்கின்ற அந்த வியாபக சரஸ்வதியின் கிருபையை நாம் பெற்றிருந்தால் நமக்கு பேச்சுக்கலை தெளிவாக வரும். மேடையில மட்டும் பேசுறது பேச்சு இல்ல, வீட்டிலையும் மறந்து பேசுறதும் பேச்சுதான். பக்கத்தில் இருக்கிறவரையும் மறந்து பேசுறதும் பேச்சுதான். சுவாரஸ்யமாகவும் பேச வேண்டும், சுகமாகவும் பேச வேண்டும். நான் பேசுவது எனக்கு மட்டும் சுகம் தருவதாக இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கும் சுகம் தருவதாக இருக்க வேண்டும். அதனாலதான் எங்களுக்கு சொன்னார்கள் மனம் வாக்கு காயம் மனத்தாலையும் விட செய்யக்கூடாது. பாவபுண்ணியம் வந்து தாய உடம்பாலையும் பாவபுண்ணியம் செய்யக்கூடாது, அதுவும் சிக்கல் தான். வாக்காலையும் செய்யக்கூடாது. சில பேர் துன்பத்தை கொடுக்கிற பாருங்க கொடிய சொல்களை அவசரப்பட்டு விட்டுவிட்டு வாழ்நாள் முழுவதும் கலந்து அவிப்பார்கள். சொல் அவ்வளவு வன்மையானது, அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ரெண்டு செய்யும் அந்த சொல் ஆக்கமும் செய்யும் பெரிய அழிவையும் செய்யும். எத்தனையோ வரலாற்று அனுபவங்கள் இருக்கின்றது. ஒரு சொல் பிழைத்த உடனே பெரிய அழிவு நடந்திருக்கிறது, ஆக்கமும் நடந்திருக்கிறது. இந்த சொல்லை வைத்துக் கொண்டு சரஸ்வதி கிருபா கடாட்சம் அடைந்தவர்கள் நிறைய நிறைய பேர். குமரகுருவரை எல்லோருக்கும் தெரியும். சரஸ்வதி மீது சகலகலாவல்லி மாலை பாடிய பெருந்தவர் இரண்டாவது கண்கள் முதல் தாங்க அவர் காசியிலே ஒரு சைவ சித்தாந்த படம் கட்ட ஆசைப்பட்டார். காசியிலே அதற்கு நிலம் வேண்டும். நிலத்தை பெற வேண்டுமாக இருந்தால் அந்த காலத்திலே அரசை ஆண்ட டில்லி பாலசாமி அனுகிரகம் வேண்டும். எல்லோரும் சொன்னார்கள் நீ பாலசாமியிடம் சென்று கேட்டால் அதுவும் அவருக்கு பிடித்தமான ஹிந்தி மொழியிலே கேட்டார். இந்துஸ்தானி மொழியிலே கேட்டால் உனக்கு உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. இவருக்கு ஹிந்துஸ்தானி தெரியாது. ஹிந்தியில கேட்டால் பலன் கிடைக்கும், ஆனால் ஹிந்தி தெரியாது. சரஸ்வதியிடம் போனார். பண்ணும் பரலும் கல்வியும் தீஞ்சொற்படுவரும் என்ன இருக்கிறார் தெரியல. யான் ரெண்டு கூட்ட பொழுது கைவரம் வர வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சரஸ்வதி அவரது தூய உள்ளத்தை பார்த்துட்டு தந்தோம் என்று சொல்ல போகிறார் டில்லிக்கே. டில்லிக்கு போய் மண்கண்ட வெண்குடை ஈழாத மேற்பட்ட மன்னரும் எண் கண்ட அளவில் பணியை செய்வார் எழுந்தாராம். யார் எழுந்தார்? பாலுசாம். டில்லி சக்கரவர்த்தி எழுந்திருந்து ஐயாராகும் என்ன விஷயம்? காணி வேண்டும். தந்தோ வாங்கினார், மடம் கட்டினார். ஒரே ஒரு தன்மைதான் அவரது வாக்கிலே சரஸ்வதி கிருபா கடாட்சம் இருந்தது.
அதனால் உதித்தல் தான் சகலகலா வள்ளி மாலை. வருடம் தோறும் படிக்கிறோம், படிப்பது மட்டும்தான், எல்லோரையும் உதித்து கொட்டி கொண்டும் இருக்கிறோம். படிப்பதற்கு மாத்திரமல்ல, கட்ட கசடவ கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தக சரஸ்வதியின் முன்னால் நாங்கள் எல்லோரும் சத்திய பிரமாணம் செய்வோம். தேவையற்று மற்றவருக்கு துன்பம் தர இந்த வார்த்தைகளை பிரயோகம் பண்ணாமல் சொற்காப்போம். சோர்வில்லாத நல்ல சமூகத்தையும் எங்கள் பக்தி வாழ்வையும் இய சௌக்கியங்களையும் கட்டி எழுப்புவோம். இந்த பிரார்த்தனையோடு எல்லோரும் இன்று பிரார்த்திக்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி.